தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். எமக்கான நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். எமது உறவுகளின் உண்மை நிலையை வலியுறுத்தி 13 வருடங்களாக நாம் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் எமக்கான நீதியினை எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவரது மனைவி சசி வீரவன்ச ஆகிய இருவரும் நேற்று தங்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஹுசைனின் இலங்கை வருகையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாக விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் ஆகஸ்ட் 29 வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு. யாழ்ப்பாணம் பகுதியில் அரியாலை பூம்புகார் பகுதியில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குளிரூட்டி புகையிரதத்துடன் மோதியே குறித்த நபர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதிவிலை குறித்த பகுதியில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவை உள்ளதாகவும் அதனால் அப்பகுதியில் அடிக்கடி புகையிரத விபத்துகள் இடம்பெறுவதாகவும் தமக்கு பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டில் ஏற்பட்ட மக்கள் எதிர்ப்பு காரணமாக மகிந்த ராஜபக்ஷ கடந்த 9 பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய அரசாங்கம் உருவானது. எனினும் அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்தவோ நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வை தேடவோ விக்ரமசிங்கவால் இன்னும் முடியாமல் போயுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலேயே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அழைப்பை ஏற்று ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைக்க இறங்கினார். பொருளாதார வேலை திட்டங்களை ஒதுக்கிவிட்டு அரசியலமைப்பை கையில் எடுத்துள்ள ரணில். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றவை மிக அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. எதிர்காலத்தில் இவற்றின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கான மரக்கறி விநியோகம் மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் வரவு சுமார் 75% குறைவடைந்திருப்பதாகவும் கொள்வனவு செய்து வருபவர்களின் எண்ணிக்கையும் வழக்கத்தை விட குறைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றவை மிக அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. எதிர்காலத்தில் பாரிய அளவில் இவற்றின் விலை உயரக்கூடும் என தெரிவித்துள்ளனர். கொழும்பு காளிமுகத்திடையில் இலங்கையின் அசாதாரண சூழ்நிலைக்கு காரணமான அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஏப்ரல் 9 பொதுமக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் நேற்றுடன் 52 நாளாக தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் அட்டுடுகம பகுதியில் கடந்த 27 9 வயதுடைய ஃபாத்திமா ஆயிஷா எனும் சிறுமி ஒருவர் காணாமல் போன நிலையில் அவரது வீட்டிற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவ்வாறு உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கோரியும் அஞ்சலி செலுத்தியும் இன்றைய தினம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பான் வரிசை ஏற்படலாம் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய நெருக்கடியில் எரிவாயு, எரிபொருள் மற்றும் கோதுமை மா பற்றாக்குறையால் 2000 மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் பேக்கரிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பேக்கரி தயாரிப்புகளை வாங்குவதற்கு நீண்ட வரிசைகள் நாட்டில் ஏற்படலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பண்டாரகம அட்டுலுகம பிரதேசத்தில் சிறுமி ஆயிஷா உயிரிழப்பு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை 2 தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்தினால் உத்தரவு இடப்பட்டுள்ளது. இதேவேளை கொலை செய்யப்பட்ட சிறுமி வன்புணர்வு செய்யப்படவில்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டார். சடலத்தின் மீதான பிரேத பரிசோதனை 3 தடயவியல் அதிகாரிகளின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இரண்டு மாத காலத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டன. அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை கனிய எண்ணெய் கூட்டு தாபனத்தின் தொழில்நுட்ப குழு மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவித்தார். மசகு எண்ணெய் கொள்வனவின் போது ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளை கடந்த மார்ச் மாதம் 21 முதல் தற்காலிகமாக நிறுத்த இலங்கை கனிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. எதிர்வரும் 1 முதல் தொடர்ந்து ஆசன முன்பதிவு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. தொடர்ந்து திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் இதனை தெரிவித்தார். இதன்படி தொடர்ந்து ஆசன முன்பதிவு கட்டணங்கள் வெவ்வேறு பிரிவுகளில் 30 முதல் 65% அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு பாஸ்டியன் மாவட்டத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றவியல் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. நேற்று காலை இடம்பெற்ற குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்திருந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் கோட்டையை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் அவற்றை கொழும்பு குற்றவியல் பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜோன்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பில் பிரதமர் ரணில் தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவுகளில் வெளியிட்டார். பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜோன்சனுடனான கலந்துரையாடலின் போது இலங்கையின் நிலைமை குறித்து நான் அவருக்கு விளக்கினேன். இப்போது குறிப்பாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது மற்றும் ஏற்றுமதி சார்ந்த திறந்த பொருளாதாரமாக இலங்கை மாறுவதற்கு உதவுவது போன்ற துறைகளில் எமக்கு ஆதரவளிப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று கலந்துரையாடலுக்கு பின்னர் பிரதமர் ட்வீட் செய்துள்ளார். ஏற்கனவே வாழ்வாதாரம் இல்லாமல் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கும் தோட்டங்களில் வாழும் மக்கள் மத்தியில் உணவு பஞ்சம் ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்னமும் சில மாதங்களில் பட்டினிச்சாவு வரலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர் எழுதியுள்ள அவசர கடிதத்திலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நுவரெலியா, கொழும்பின் அவிசாவளை, பதுளை, ரத்னபுரி, கண்டி, கேகாலை, மாத்தளை, கழுத்துறை, காலி, மாத்தறை, மொனராகலை, குருணாகல் ஆகிய மாவட்ட பெருந்தோட்டங்களில் வாழும் உழைக்கும் மக்கள் வருமானமின்றி நிற்கதி நிலையில் ஏற்கனவே பெரும் துன்பங்களை சந்தித்து வருகின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் நெருக்கடியின் போது அரசாங்கத்துறை மற்றும் தனியார் துறைகளில் நிதி ரீதியாக பாதிக்கப்படும் நிலையான சம்பள ஊழியர்களே அதிக ஆபத்தில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் சொந்தமாக தொழில் செய்யும் ஒருவருக்கு வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அவர்கள் விற்கும் பொருட்களின் விலையை அதிகரிக்கலாம். அவர்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ப நிர்வகிக்கின்றார்கள். அதே சமயம் நிலையான சம்பளம் பெறுபவர்கள்தான் இந்த நெருக்கடியின் போது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நெடுங்கினி ஒட்டுச்சுட்டான் வீதியில் ராணுவ வாகனம் ஒன்று பால் கொள்வனவு செய்து கொண்டு சென்ற வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது ஒருவர் காயமடைந்துள்ளதோடு கொள்வனவு செய்து கொண்டு சென்ற 1000 லிட்டர் பால் வீதியில் சிதறி வீணாகியுள்ளது. நெடுங்கேணி பகுதியிலிருந்து ஒட்டுச்சுட்டான் நோக்கி சென்ற இராணுவ வாகனம் ஒட்டுச்சுட்டான் சம்மளம் குளம் பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்குள் திடீரென சமிக்கைகள் எதுவும் காட்டாது திருப்ப முற்பட்ட நிலையில் பின்னால் வந்து கொண்டிருந்த பால் கொள்வனவு வாகனம் இராணுவ வாகனத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட மூவருக்கு எதிராக முன்னர் திரும்ப பெறப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு பதிலாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக குற்றப்பத்திரிகைகளை திரும்ப பெறுவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்ததை அடுத்து ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் இருவரை ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் கடந்த ஜனவரி 28 உத்தரவிட்டிருந்தது. பொரலஸ்கமுவ நகரசபை தவிசாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்தது. கடந்த 9 காலிமுகத்திடலில் அலரி மாளிகை பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஹட்டன் டிகோயா நகரசபைக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர் பகுதிகளில் லீட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிப்பதற்காக நுகர்வோரை பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டான்பார் மைதானத்தில் அம்பகுமு பிரதேச சபையின் செயலாளர் ருவனி சிதாராகமையை தலைமையில்
கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், பணிமனை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஹாட்டன் டிக்கோயா நகரசபை உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த பதிவு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். ஹாட்டன் டிக்கோயா நகரசபை மற்றும் ஹாட்டன் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. டாலர் பிரச்சினை காரணமாக மிதிவண்டிகளின் விலைகள் 100%க்கு 100% உயர்ந்துள்ளதாக மிதிவண்டி தயாரிப்பாளர்கள் மற்றும் பொறுத்துணர்கள் சங்கத்தின் செயலாளர் ரிஷ்னி இஸ்மத் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சுமார் 18,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மவுண்டன் ரக மிதிவண்டி மற்றும் பெண்களுக்கான மிதிவண்டி என்பவற்றின் விலைகள் 36,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக மிதிவண்டிகளுக்கான உதிரி பாகங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இலங்கையில் பொருத்தப்படுகின்றன. மிதிவண்டிகளுக்கான உதிரி பாகங்கள் ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு 55% வரி அறவிடப்படுவதால் மிதிவண்டிகளின் விலைகளை அதிகரிக்க நேரிட்டுள்ளது. ரணில் கோகம, கோட்டா கோகம ஆகியவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் வீல தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை கூறினார். நாடாளுமன்ற தெரிவிக்குழுவிடம் நிதி அதிகாரம் மற்றும் கண்காணிப்பு அதிகாரத்தை வழங்குவதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.